இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்மளோட இந்தியன் கல்ச்சருக்கு வந்துச்சு, ஸோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது வந்து பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலில் இருக்கும்போதே நமக்கு வந்து ரூல் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு டெஃப் ஸ்கூல் வந்து பாம்பேயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 1883. அதே சமயம் பிளைண்ட் ஸ்கூல் வந்து அம்ரிஸ்டரில் 1887 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இயர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் வந்து முன்னாடி எமர்ஜென்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சு, ஸோ அந்த டெவலப்பான ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்க பார்க்கும்போது, அங்கே நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமும் அந்த சிலபஸ் எதுவும் காமனாக கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டெஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி டீச் பண்ணணும், லைக் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி டீச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால, ஸோ காமனான சிலபஸ் எதுவுமே இல்லாதனால டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் கொலாபரேஷன்ஸ் அது மீன் கொலாபரேஷன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இது இப்படி நார்மலாகவே விட்டோம்னா நமக்கு வந்து நார்மலாக ஸ்கூல்ஸ்லாம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் டீச்சர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா க்ரூஷியல் நீட் ஆஃப் அன் இன்ஸ்டியூஷனல் டு மானிட்டர் அண்ட் ரெகுலேட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஸ்கூல்ஸ்லாம் நல்லா போகுதா, இந்த ஸ்கூல்ஸ்லாம் எப்படி வந்து ரன் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா டீச் பண்ணுறாங்களா, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மறுவாழ்வாக இருந்துச்சு இந்த டிசபிலிட்டிஸ் சில்ட்ரன்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டிசபிலிட்டி கல்ச்சர் அப்படிங்கிறது ஒன்று எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறையா ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது, ஆனால் அது எப்படி பிரித்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தேவை, எந்த மாதிரியான தேவைகள். இப்போ நமக்கு வந்து டிசபிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். முன்னாடி இருந்த சிலபஸில் நமக்கு டிசபிலிட்டிஸ் வந்து நிறைய டிசபிலிட்டிஸ் இருக்கும், ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீச் இம்பேர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிசபிலிட்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் டிஸார்டரு, ஸோ அந்த மாதிரி நிறைய டிசபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு டிசபிள்டுன்னு நினச்சாலே நம்ம மைண்டுக்கு தோன்றது என்னென்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சு, கண், காது, அதுக்கப்புறம் வந்து அவங்க வாய் பேச முடியாதவங்க, இல்லை கை கால் ஊனமுட்டுருவாங்க, அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் இதுலேயுமே ஒரு நிறையா செக்ரிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து டிசபிலிட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பிரித்து யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிசபிலிட்டி கல்ச்சர் மூலமாக அவங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதோட ரிசல்ட்டாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், Article 45 சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து, Article 45, ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பல்சரியாக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். எப்போது, 6th to 14 வரைக்கும், 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும், அதாவது அவங்களோட 1st standard 1st 1வதுலேருந்து 10th வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக படிச்சிருக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் காமனாக எஜுகேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரூல் கொண்டு வராங்க. அப்புறம் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேரிட் அவுட் இந்தியன் பார்லிமெண்ட் இன் 2002 அண்ட் மேட் எஜுகேஷன் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஆல் சில்ட்ரன் இன் ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஆக்டாகவே, இது ஒரு ரூலாக கொண்டு வந்தாங்க, ஆர்டிக்கலாக கொண்டு வந்தாங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இது ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது. ஓகே, நம்ம சட்ட திருத்தங்களில் இது ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது. ஆர்டிக்கல்னால் அது அமெண்ட்மெண்ட்னா இதை 8th கோரிக்கையாக, அதாவது இப்போ சட்டசபையில் அதை நிறைவேற்றும் போது 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டில் 2002 கேரிட் அவுட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இந்த இது ஆக்டாகவே பாஸ் பண்ணாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரூல்ஸ்லாம் நமக்கு நிறையா இருக்கு இல்லையா, வெஹிக்கல் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடணும், அது வந்து கம்பல்சரி, அதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆர்டிக்கல், வண்டியில் ஆர்டிக்கல்னு இருக்கும் இல்லையா, ஸோ வண்டின்னு இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சுருக்கணும். அது மாதிரி அது ஆர்டிக்கல் இருக்கும், ஆனால் அது ரூலுக்கு வந்திருக்காது. ஓகே, சில நாட்களுக்கு முன்னாடி ரூலாக இல்லை, அது வந்து சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அது வந்து ரூலாக அங்கே பேசப்படும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டியூரிங் கேரிட் அவுட் இன் தி இந்தியன் பார்லிமெண்ட் 2002. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1896.
1986 and the Program of Action 1992 stressed the need of integrating children with special needs. So special needs இருக்க சில்ட்ரன்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு என்ன பண்ணலாம் அதர் குரூப்ஸ் வித் அதர் குரூப்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வந்து என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 1974 லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டுன்னு சொல்லிட்டு அனதர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்டெகிரேட்டட்னு போகுது. இன்க்ளூசிவ்க்கு இன்டெகிரேட்டட்க்கு என்ன அப்படின்னு சொன்னால் பலவிதமான கல்ச்சர் எல்லாத்தையும் ஒன்றுபட்டு அந்த இடத்துல நமக்கு இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறது தான் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன். ஆனால் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான சில்ட்ரன்ஸும் எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே அங்கே வந்து படிக்கலாம். அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாகட்டும் மென்டலி சேலஞ்சுடு லைக் அவங்களுக்கு வந்து எத்தனை டிசார்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாருமே காமனாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் சொசைட்டியில் அவங்க வரும்போது நம்ம அவங்கள பிரித்து பார்க்குற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. ஓகே, ஸோ இன்றைக்கி அதை சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் சரி நம்ம வந்து இந்த மாதிரி பீப்புள் பார்க்கும்போது நம்ம நினைப்போம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு ட்ரீட் பண்ண சொல்லி கொடுத்தது என்னவாக இருக்கும்னா நீங்களே நீங்கள் உங்கள் வேலைகளை செஞ்சுக்கணும், எல்லா நேரங்களிலும் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க யாரோட ஹெல்ப்பும் கேட்காம டிசபிள்டு பீப்புள்ஸ் மேக்ஸிமம் பாருங்கள் அவங்களே அவங்க வேலைகள் எல்லாமே செஞ்சுக்குவாங்க. ஸோ தட் இஸ் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்மளால் கூட இதை செய்ய முடியுமான்னு தெரியல ஆனால் அவங்க அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான பார்வை இல்லாமல் எல்லாருமே எல்லாமே செய்ய முடியும், எல்லோரும் காமன், சொசைட்டியில் எல்லாருமே காமன் அப்படிங்கிற தாட் கொண்டு வரதுக்காக தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒன்று இந்த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இந்த டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது. லேட் 90s வந்து த ஃபிலாசபி ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் ஆடட் இன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஓகே, அப்போது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வேர்ல்ட் பேங்க் அவங்க எல்லாருமே வந்து பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அப்போது எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு. அப்புறம் வந்து இன்க்ளூஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் மைல்டு மாடரேட் டிசபிலிட்டி. ஸோ நிறைய பேருக்கு வந்து டீப்பாக இருக்கும், டீப்பானால் அவங்க நிறைய பேர் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்னமே ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீசஸ்லாம் இருக்குது. ஆனால் சிலருக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் பட் லிட்டில் ஸ்ட்ரக். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாடரேட்டாக என்ன பண்ணி அவங்கள தேர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாங்க. ஸோ தஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எமர்ஜ்ட் இன் இந்தியா அந்த சினாரியோ இன் டிகேட் ஆஃப் 1991 அண்ட் 2002. ஓகே, ரீப்ளேசிங் த இன்டெகிரேட்டட் எஜுகேஷன். ஸோ இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் என்ன சொல்கிறதுன்னா ரீப்ளேஸ் பண்ணி இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறத கொண்டு வந்தாங்க.